ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கான்ஸ் பை சீட்டா. இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட்லேருந்து சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் சீரீஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சம்க்குள்ளே போகிறோம். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் ஃப்ரம் 200 to 800 விச் ஆர் நெய்தர் டிவிசபிள் பை 5 நார் பை 7? ஸோ இந்த சீரீஸ்க்குள்ளே உள்ள நம்பர்ஸ் அது வந்துட்டு 5 டிவிசிபிள் ஆகாமல் 7 டிவிசிபிள் ஆகாமல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, நார்மலாக நம்ம போடுறது எப்படி போடுவோம்? இப்போ 5 டிவிசிபிள் ஆகிறது மட்டுமே வச்சுக்கலாமே. அப்படின்னா என்ன பண்ணுவோம், 800 ஃபைவ்ல டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ எத்தனை நம்பர் கிடைக்கும்? ஒரு 160 நம்பர் கிடைக்குது. ஸோ அப்போ இப்போ 200 டிவிசிபிளாக 200 அதே மாதிரி 5 டிவிசிபிள் பண்ணுவோம், எத்தனை நம்பர் கிடைக்குது? 40 நம்பர் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதானே இது ரெண்டுக்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் வந்துட்டு 5 டிவிசிபிள் ஆகுது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக எப்படி போடுவோம், 800/5 -200/5. ஸோ இப்படி போட்டு நம்ம 160 -40 அப்படி போடையில் நமக்கு என்ன வரும், 120. ஸோ 120 நம்பர்ஸ் இருக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் டிவிசிபிள் ஆகிற நம்பர். இப்போ இந்த 200 சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், +1 போடுவோம். ஸோ 121 நம்பர்ஸ் வந்துட்டு 5 டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து போடுவோம். ஓகே, ஆனால் வந்துட்டு இப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறதில்ல, இதை வந்துட்டு எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 800 5 டிவிசிபிள் ஆகாத நம்பர்னு பார்க்குறோம். ஸோ 1/5 பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 4/5 போடுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ 800/5 இது வந்து 5 டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ், இதை 800 மைனஸ் பண்ணால் என்ன வரும், டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸ்லாம் வந்துடும்ல. ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 800 காமன் எடுத்தால் என்ன வரும், 1 - 1/5. ஸோ 800 × 4/5. ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிவிசிபிள் ஆகாத 5 டிவிசிபிள் ஆகக்கூடாது அந்த நம்பர்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன், 800 × 4/5. நெக்ஸ்ட் 7 என்ன ஆகக்கூடாது, டிவிசிபிள் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக 1/7 பதிலாக 6/7. ஓகே, இது வந்து 1 to 800 இல்லை, 200 to 800. ஸோ அப்போ முன்னாடி உள்ள 200 நம்பர்ஸையும் மைனஸ் பண்ணும். ஸோ -200 × 4/5 என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், 6/7. ஓகே, ஸோ இப்போ டைரெக்டாக 800 - 200 எவ்வளோ வந்துடும், 600 × 4/5 × 6/7. ஓகே, இப்போ 5 கேன்சல் பண்ணோன்னா இங்கே 120. ஸோ 120 × 24. ஸோ 24 நம்ம 12 × 2 எழுதலாமா? ஸோ அப்போ 12² 144 × 2. ஸோ இதை 12 மல்டிப்ளை பண்ணால் 2880/7. ஸோ 2880/7 என்ன வரும்னு பாருங்கள், 4. நெக்ஸ்ட் 1 10. ஸோ 411.something வருது. ஸோ நம்ம கரெக்டாக டிவிசிபிளாக நம்பர்ஸ் எவ்வளோ தான், 411. ஸோ இதுதான் வந்து என்னது ஆன்சர். டைரெக்டாக நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ இந்த இதை மட்டும் நமக்கு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணலாம். ஏன் 4/5 போடுறோம், ஏன் 6/7 போடுறோம், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஷார்ட்கட்டோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன்.